உன் கைகளுக்கு திறமை இருக்குமானால் வெறும் கல்லும் சிலையாகும். இறைவா, உன் கருணை எங்களுக்கு இருக்குமானால் ஒவ்வொரு படைப்பும் வெற்றியாகும். இது ஒரு வயதுக்கு வராத பெண்ணின் வாழ்க்கை சித்திரம். அந்த சித்திரத்தின் செல்ல பெயர் வசுமதி. வசுமதியோடு பிறந்து வளர்ந்த தென்னை மரம். தவமாய் தவமிருந்து வசுமதியை பெற்றெடுத்த தாய் தந்தையர். வசுமதி பிறக்கும் போது தெருவில் ஒருவன் தென்னங்கன்று விற்றான். அப்போது பார்த்து பெண் குழந்தை பிறக்கவே அம்மானாகிய தாய்மாமனற்ற பெண் குழந்தைக்கு இந்த தென்னை மரமாவது அம்மானாக வளர்ந்து அவள் பருவமடைந்ததும் தென்னங்கீற்றால் பச்சை பந்தலிட்டு மஞ்சள் நீராட்டி மகள உதவட்டுமே என்றுதான் நாராயணசாமி நினைத்தார். வாங்கி நடவும் செய்தார். நெழிது வளர்ந்தது தென்னை மரம், நிரம்பி விளைந்தன இனிக்கும் காய்கள். அத்துடன் நீள்வெளி மாதமும் வளர்ந்த ஆயிரத்து 25 ஆண்டுகள். யாருக்கு லாபம், யாருக்கு சாபம்? அவள் ஒரு ராகமற்ற சங்கீதம், ரசமற்ற கண்ணாடி. அவளுடைய பெண்மையை வாழ்த்தி வரவேற்க எதிர்நோக்கி நின்றது. சந்தானம். சிறுவயதில் பெங்களூரில் சித்திரவதைக்கு ஆளாகி பொறுக்காமல் சென்னைக்கு ஓடி வந்த அனாதை. அங்கே ஒரு மாலினியை கண்டான், மறந்தான், மறக்க வேண்டிய சூழ்நிலை. இங்கே ஒரு வசுமதியை கண்டான், வளர்ந்தான், மணக்க வேண்டிய சூழ்நிலை. நீ பெரியவளா, எப்படி இருப்பேன்னு கற்பனை பண்ணி பாக்குற மாலினி. சந்தன் சார் ஏமா அடிக்கிற மாலினி, நீ போ அப்படி. அநாத பையன்றதுக்காக ஏண்டி இப்படி மதிக்கிறேன். என்ன வசு, இளநீர எனக்கு இதுல பங்கு இல்லையா? பங்கு கொடுக்கிற பழக்கம் எனக்கு இல்ல. வேணும்னு வாங்கி தர வேணுமா? நோ தேங்க்ஸ், பை பாய். சீரியோ. பூக்க ஆரம்பிச்சதுன்னா பங்களாவுக்கு கும்மிட தூக்குமா. வர வர அம்மாவுக்கு மொக்குனாலே
பிடிக்க மாட்டேங்குதுமா. 30 பைசா வச்சுக்க. அம்மா நீங்க எல்லாம் படிச்சவங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. போக பொம்பளைங்க குறைச்சி மதிச்சா பொம்பளைங்க எல்லாம் ஆம்பளைங்க குறைச்சி மதிப்பாங்கம்மா. எப்படியாவது சலையில கட்டிடுவியே. அம்மா இந்த முள்ளையத்தான் என்னால முழம் போட முடியும். உங்க பல்ல யாராலையும் எடப்பட முடியாதுமா. பூஜை செய்ய வந்தவ பூ போட மறந்துட்டாளே. வயசுக்கு வராத பெண்ணோட ஞாபகம் வாழ்க்கையே மறதியாக்கி. முருகா ரத்ரகிரி தெய்வம் என் மக வசுமதி என் பாவளை எப்படி சிதறடிச்சுட்டு வர்ற. நாங்க செஞ்ச பாவம்னா அவளை சோதிக்க, அவ செஞ்ச பாவம்னா எங்களை சோதிச்சுட்டு. ஒரு பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு கொடுத்த காவியச்சல மாதிரி பெண்ணை கொடுத்து கண்ணை பறிச்சுட்டேப்பா. இது என்னப்பா நியாயம், என்னப்பா நியாயம். 25 வயசாகியும் இன்னாவ பருவம் அடையல, பக்குவம் அடையல, பச்சைப்பந்தல் போட்டு பாக்குற பாக்கியமும் கிடைக்கல. எங்கையோ ஒரு பெண் காலம் பூராவும் வயசுக்கு வராம இருக்கிறது உண்டா. இப்படி இருக்கிறாவோ எங்க வயிற்றுல வந்து பிறக்கணுமா முருகா, எங்க வயிற்றுல வந்து பிறக்கணுமா. காலம் பூராவும் என் பொண்ணு புல்லுக்கு சமானமா கல்லுக்கு சமானமா பூப்புங்கிற பொக்கிஷத்தை அடையாமையே போயிடுவாளா. அப்படி நாங்க என்னப்பா பாவத்தை செஞ்சோம் சொல்லு முருகா, சொல்லு முருகா, சொல்லு முருகா, சொல்லு முருகா. நீ அவளை சந்தோஷப்படுத்தினாலும் சரி சாகடிச்சாலும் சரி எதுவும் விருப்பமோ அத செய்ப்பா. சரி செல்வம். பசு வர்ற எங்க பங்கு வச்சிருந்த பூச்செண்டு முட்டா இருக்கேன்னு நான் தான் சுவாமிக்கு போட்டுட்டேன். என்னப்பா இது, எனக்கு கொஞ்சம் கூட வைக்கலையா. அதனால என்னம்மா சுவாமி மேலயே அது மலர்ந்துடும், அப்புறம் நீ எடுத்து வச்சுக்க. சுவாமிக்கு போட்ட பூப்பா அது. தப்பு இல்லம்மா, ஆண்டாள் தாம் பயன்படுத்தின பிறகுதான் புஷ்பத்தை தெய்வத்துக்கே சூட்டின. அதனாலதான் கடைசி வரைக்கும் கன்னியாவே அவ வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுவோ என்னமோ. ஆனா நீ தெய்வத்துக்கு சூட்டின பூவ அப்புறம் தான் பயன்படுத்துறேன். உனக்கு நிச்சயம் கல்யாணம் ஆகும்மா. போப்பா. சரி சரி சந்தானம் டைனிங் டேபிள்ல ரொம்ப நேரம் உட்காந்துருக்கான், வாங்க டிபன் சாப்பிட போகலாம். முருகா சாரி சந்தா, சக்கரை நினைச்சு உப்பு போட்டுட்டேன். உப்பிட்டவங்களை உள்ளளவு நினைக்கணும்னு ஞாபகப்படுத்திருக்கேன். நான் நன்றி மறக்க கூடாது இல்லையா. சந்தானம் உன்னை நம்பித்தான் ஜெனரல் மேனேஜர் பொறுப்பு ஒப்படைச்சிருக்க. ப்ராமிஸ் லிட்டில் அச்சீவ் மோர். நெஞ்சில நீங்க போட்ட பிள்ளையார் சுத்தி இன்னும் மறையல மாமா. ஓ சந்தானம், பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார் தொப்புள்ள நாணயத்தை வைக்கிறமே. ஏன் தொடங்குற எந்த காரியத்துக்கும் போடுற பிள்ளையார் சுழிலையும் நாணயம் இருக்கணுங்கிறதுக்காக. வெல் செட் மை பாய், வெல் செட். நீ ஐஏஎஸ் படிச்சிருக்கலாம் ஆனா தேவையில்லை. என்ன உனக்கு அரசாங்க வியாதி பிடிச்சிடும் என்ன போல, அது என்னோட இருந்துட்டு போட்டுமே. ஓஹோ இப்பதான் புரியுது, அதனாலதான் நீங்க வேலையை விட்டதுக்கு அப்புறம் பிள்ளையார் கும்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க. போட்டாளே ஒரு போடு. அப்ப மாமா புறப்படணும்.
என் ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருப்பா. நல்லா மாமி வர மாமி. போயிட்டு வாப்பா. நான் ஒருத்தி இங்க இருக்க விழணுமா? தோஷம் இல்ல. இன்னும் ஆகலையே. என்னது வயசு? ஆபீஸ்க்கு நேரமாச்சு. அது சரி, பின்ன வயசுக்கா நேரமாவும். ஆமா, இன்னைக்கு பார்ட்டி உண்டா? பார்ட்டி என்னுடையது. வழக்கம் போல பர்சு உன்னுடையது. அப்பா மாதிரி பிள்ளையார மறந்துட போறீங்க. மாமணி மாலையில் மங்கையவள் தங்க முகம் நான் கண்டது. மாணிக்க மாமணி மாலையில் மங்கையவள் தங்க முகம் நான் கண்டது. மாணிக்க மாமணி மாலையில் மாமணி மாலையே மங்கையவள் தங்க முகம் நான் கண்டது. மாணிக்க மாமணி மாலையே யோ அப்ப
இன்னைக்கு இந்த காது கேட்காது, இதான் கேக்கும். இந்த பக்கமா வா. ஆமா, நீ ஒத்த காது இல்ல. உன் பேருதான் ரொம்ப நீளமா இருக்குது. எல்லாரும் கஷ்டப்படுறான்னுதான் கொப்பனாம்பட்டி சுப்பியாகிற என் பேரை மாத்தி கொசுன்னு வச்சுட்டேன். இப்ப என் பேரு மஸ்கிட்டோ. யாரே ஓடி போன பாத்து வேலைக்காரிக்கு பதிலா எப்படி ஓட பாட்டா ஒட்டிக்குவா, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா, அட்ஜஸ்ட். அடே நம்ம பூக்காரி இனிமே இந்த வீட்டு வேலைக்காரி முழம் போட்டு பூ வித்து ஜீவனம் பண்ண முடியலன்னு நம்ம பாத்துக்கு பாத்திரம் தேக்க வந்திருக்கா. வேலையெல்லாம் எப்படி இருக்கும்? படு சுத்தங்க, படு சுத்தங்க. பேர் என்ன? மறந்துட்டேனே. அதான் பாப்பா, நீ செவிடு. அவ என்ன ஓமையா, அவளை பேச விடு. உன் பேர் என்னம்மா? பாப்பாத்தி. பாப்பான்னு சொல்லுவாங்க. நீ எப்படி, சைவமா ஷெட்யூல் செய்வோமா? கண்டம் கண்டமா. ஒரு காலத்துல இப்ப அசைவம் இல்ல, அசல் செய்வோம். உன்ன சொல்றியா இல்ல அவள சொல்றியா? என்ன பத்தி தெரியாதம்மா, நான் எப்ப வாவது தெரிஞ்சிருந்த ஒரு கேள்வி கேக்குறேன்ம்மா. அசோ அம்மா என்ன பண்றாங்க? குளிக்கிறாங்கப்பா. ஓ, அதான் ஒன்றரை மணி நேரமா ஆள் நடமாட்டத்தையே காணும். ஏதோ குறைஞ்ச மாதிரி இல்ல? உனக்கு இடம் கொடுக்க கூடாது. ஐயா வந்து வந்து அதெல்லாம் ஹோம் டிபார்ட்மெண்ட் அங்க கேட்டு. சீஃப் மினிஸ்டர் ஓகே, பிரைம் மினிஸ்டர் தான் இப்படியோ. கவலைப்படாத, குழந்தை இருக்குது. நமஸ்காரம் பண்ணு. தினமும் காலையில குளிச்சுட்டு தான் வேலை பார்க்கணும். நான் ஒரு நாளைக்கு மூணு தபா குளிப்பேமா. ஐயோ, அப்புறம் உடம்பு என்னத்துக்காரது? தண்ணி பச்ச வேற. பசுமதி, சரி சரி, கதவை தாழ்ப்பா போட்டுட்டு சமையல் வேலை பாரு. நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். வாங்கி கொடுத்தாச்சு. லோகத்துல மனுஷா பழைக்கணும்னா கத்துக்க வேண்டிய முதல் பாடம் அட்ஜஸ்ட்மெண்ட். நீ பாக்குறதுக்கு சினிமா ஸ்டார் மனோரமா மாதிரியே இருக்கிற. மனோரமா என் பேரு. பாப்பா போடு சாப்பா. சினிமா சினிமா கிவிங்களா? ஆமா, என் தலையெழுத்து. ஆட சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க, ஆடுறேன். எத்தனை ரூபாய் ஆடுவீங்க? 1000. எங்க ஆடுங்க பாக்கலாம், நான் என்றேன். பாத்தீங்களாமா, 25 வரைக்கும் தான் வர முடிஞ்சது. நான் இங்க வேலைக்கு வந்து கரெக்டா 25 நாள் ஆகுதுமா? இல்லடி, எனக்கு 25 வயசாச்சுன்னு சுட்டிக்காட்டு. பாப்பா இங்க வா. என்ன விசேஷம்? இந்த தென்னை மரத்துல ஒரு கதையே அடங்கியிருக்கடி பாப்பா. சரி சரி, நீ போ, உன் வேலை பாரு. அம்மா, தென்னை மரத்துல என்னம்மா கதை இருக்கு? அந்த கதை உனக்கு ஏம்மா? இந்த வீட்டோட சொத்தையே அந்த தென்னை மர தடியில தான் புதைச்சு வச்சிருக்கோம். அதை எடுக்க முடியலையே. இது ஒரு பெரிய கஷ்டமா? மரத்தை வெட்டினா சொத்து சுலபமா கிடைச்சிடுது. பசு செல்வம், கதையை ஏன் மறைச்ச? சொல்லிட வேண்டியதுதானே. சொல்லக்கூடிய கதை அங்க இது. பத்திரிகையும் ரேடியோவும் சொல்ற சில கதைகளை போல இது ஏ சென்சார் கதை இல்லையே, இசட் சென்சார் கதை தானே. யாரு தத்தாவா? புரோகிராம் விஷயமா இல்லையா? இல்ல, கிலோகிராம் விஷயமா வந்த. வேடிக்கை பேச வந்த சந்திரு, என் பேதனைக்கு ஒரு முடிவு கேட்க வந்திருக்கேன். கல்யாணம்? அந்த வார்த்தைக்கு என்னுடைய அகராதியில் இடம் கிடையாது. ரெண்டாவது பதிப்பு போடலாம்னாலும்
சான்ஸ் இல்ல. இப்படி மீறி போட்டாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துடும். அகராதி வேண்டாம், வாய்ப்பாடானு சம்மதிக்கிறேன். ஏன்னா உங்களை நான் நம்புறேன். நீ என்ன புரிஞ்சுக்கல, நீ எப்படியோ ஆனா அசல் பிரம்மச்சாரி, சத்தியமான பிரம்மச்சாரி. சந்திரு, இதுதான் உன் முடிவா? சண்டா, ப்ரொஃபஷனலுக்கு ஜோடியாரு எனக்கு ஆட்சேபனை, ஆனா பர்சனலுக்கு ஜோடி எனக்கு நாளை. வரேன் சந்திரு. என்ன வெளிய புறப்பட்டீங்களா? ஐ கேம் ஃபார் யூ. ஃபார் மீ? உள்ள அம்மா இருக்காங்க. லதா, மார்னிங் மிஸ்டர் நான்சம். வாங்க டாக்டர் தேசாய். வசுமதி அங்க புறப்பட்டாங்களே? ஆமா டாக்டர், டாக்டர்ங்கிற சொல்லி அவளுக்கு அலுத்து போச்சு. நேச்சுரலி மிஸ் நாராயணசாமி, ஐ ஹவ் லாஸ்ட் ஆல் ஹோப்ஸ். எஸ் நம்பிக்கையே போயிடுச்சு. பைபாய், மைசூர்ல பஸ்வாப்பான்னு ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நான் அட்ரஸ் தரேன், போய் பார்க்கலாமே. நான் இப்படி ஒரு பொண்ணு பெத்ததை விட மலடியா இருக்காளே, அவ எவ்வளவோ புண்ணியம் செஞ்சோம். இது எதுக்கு பச்சை பந்தல் போடவா? குடிசைக்கு கூரை போடமா? ஆமா, வீட்டு வசதி வாரியம் தான் உங்களுக்கு ஹாலிவுட் ஃபேஷன்ல வீடு கட்டி கொடுக்கறாங்களே. அதை ஏன் கேக்குற? எல்லாம் எங்க பொழப்புல மண்ணை போடத்தான். ஏயா, வீடுதான் கட்டி கொடுக்கறாங்களே தவிர பந்தல் குழுவா போட்டு தருவாங்க? உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதயா. பசு, பிரச்சாரம் பண்ணவா காரன் எடுத்து இறங்கி போ. ஒரு பீப்பி சந்தா. எவ்வளவுப்பா பீப்பி? பத்து காசுங்க. உருவா கொடுக்குறீங்க? பரவாயில்ல, வச்சுக்க ராஜா. ஆமா, நாதஸ்வரம் கேக்குறதுதான் பெருசா இருக்கு. பொண்ணுடைய கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படுறது இல்ல. அதுக்கு என்னென்ன செய்ய சொல்ற? மைசூர் புரோகிராம் என்னங்காச்சு? ஒண்ணுமே சொல்லாம பேசாம இருக்கிறீங்க. நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? உன் மகள் ஒப்புக்கிட்டா சொல்றான். அவ என்ன ஒப்புக்கிறது? மைசூர்ல உள்ள டாக்டர் நாம தான் அழைச்சு கொண்டு போய் காட்டணும். என்னங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. அவளுக்காக நாம இவ்வளவு கஷ்டப்படுறமே, இதெல்லாம் அவளுக்கு புரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவளுக்கு புரியும்னு நீ நினைக்கிறியா? ஆண்டவனுக்கு தாங்க புரியும். அவளுக்கு புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இவளுக்கு புரிய வைக்கணுமே. நல்லா இருக்குடி அம்மா, பச்சை குழந்தை மாதிரி. நான் பச்சை குழந்தை தானேம்மா. ஒரு நிமிஷம் டாக்டர் கிட்ட உடம்ப காட்ட முடியல, சந்தானத்தை கூட ஊரை சுத்திட்டு வர முடியுது இல்லையா? டாக்டர் சொல்றேன். சந்தானம், வேற ஏதாவது விசேஷம் உண்டா? ஹோட்டல் ரூம் காலி பண்ணிட்டேன், இனிமே ஆபீஸ்லயே தங்கிக்கலாம்னு. அது கூட தேவையில்லை, கடலாட்டம் வீடு இருக்கு. ரொம்ப அழகா இருக்குங்க. அழகா இருக்கோ இல்லையோ அவருக்கும் மானம் இருக்கு. என்னைக்கு இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர்றாரோ அன்னைக்கு இந்த வீடே அவருடைய தானே. அம்மா எப்பவுமே கிரவுண்ட் ஃபுளோர் தான். வாங்க நம்ம அப்டியருக்கு போலாம். என்ன இது உடனே மாப்பிள்ளை மாதிரி வைக்கும்? ஓ, அம்மா ஏதாவது சொல்ல போறாங்களோன்னு பாக்கீங்களா? அம்மா அப்பாவுக்கு அதிகாரியா இருக்கலாம், ஆனா இந்த வீட்டுக்கு நான் தான் அதிகாரி. எனக்கு அதிகாரி யார் தெரியுமா? சந்தா. இப்போதைக்கு என் பின்னால வாங்க, அப்போதைக்கு உங்க பின்னால நான் வரேன். கொசு, என்ன வாங்க? ரெண்டு கப் போவேன். இங்க நின்னு சில்லறை வியாபாரம் பண்ணிக்கிறியா? எனக்கு மொத்தமா வியாபாரம் பண்ண முடியாது. குக்கு பய மகளே, ரெண்டு கப்பா வச்சிருக்கிறேன், ஒண்ணுல ஓவர்ட்டி இதுல வந்து பலகார படி. என்ன எதுல மாட்டி விடலான்னு கண்ணு நெஞ்ச ஊத்திட்டு காத்துட்டு இருக்கியே. என்ன சிறப்பு வாழறது? நீங்க அழுவ சொல்றியா? ஆமாயா, கொப்பரம் பட்டியில எவ்வளவு கண்ணாடம் கட்டிக்கிங்க. இன்னும் ஆனா அவன் சம்சாரம். நேக்கே அவளை பத்தி கவலை இல்ல. நோக்கு என்ன வந்தது? அட, நானும் தான் தெரிஞ்சுக்கிறேன் ஐயா. அப்போ ரீமேரேஜ் பண்ணிக்கலாம். அம்மா கொஞ்சம் சூடா பேசிட்டாங்க. இல்ல இல்ல, ஊரை சுத்திட்டு வரேன் சொன்னதுக்கு நீங்களும் ஊசி முறையாட்டு ரெண்டு வார்த்தை பேசிருக்கல இல்லையா? அமைதி வேணும்னு நினைக்கிறவன் அடுத்தவங்களை எழுத்து பேச மாட்டான். சரி சரி, சினிமாக்கு ரெண்டு டிக்கெட் சொல்லி வச்சிருக்கேன், சீக்கிரம் புறப்படுங்க. இப்பவே வா. ஏன் ஓவர பாடியோட வச்சிட்டீங்க? நீ இன்னும் தொடவே இல்லையே. அதுல
கொசு விழுந்திருக்கு. அதனால என்ன நேரமாச்சு, புறப்படுங்க. புறப்பு ஆகணுங்கிறியா? இந்த வீட்டுக்கு அதிகாரியாக போகிறது நீங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் உண்மையான அதிகாரியே வேறு. யாரு? வசு கொஞ்சம் அதிகமாவே பேசிட்டான் இல்லையா செல்வம்? இல்லைங்க, அவன் நியாயத்தை தான் பேசணும். நீதான் எனக்கு அதிகாரின்னு சொன்னால அதை நியாயம்னு நீ சொல்றியா? என்னங்க நீங்க, சந்தானத்து இந்த வீட்டுக்கே அதிகாரின்னு சொல்லிட்டாளே. நீ ஒரு தாயிங்கிறத நிரூபிச்சுட்ட. ஆமாங்க, தாயில கெட்டவளும் இல்ல, சாவல நல்லதும் இல்ல. அவங்க போக்குலயும் நியாயம் இருக்குங்க. இப்ப நீ ஒரு மாமியாருங்கிறத அங்கீகரிச்சுட்ட, அதாவது சந்தானத்தை உன் மனசு ஒப்புக்கு இல்லையா? பணத்துடைய மதிப்பு தெரியணும்னா கடன் கேட்டு பாருங்கன்னு சொல்லுவாங்க. சந்தானத்தினுடைய மதிப்பு எனக்கு தெரியாம இல்லைங்க. என் ஆசைக்கு சிரமம் இல்லாம பண்ணிட்டேன். எங்கம்மா புரட்டீங்க? உரிமை குரல். ஓ, ஆசைப்பட்டு என்னங்க பிரயோஜனம்? குருவிக்கு வால் முளைக்காத வரைக்கும் அது குஞ்சுதானே. வால் முளைக்கட்டும், வர்ணத்தை பத்தி பேசலாம். சொல்லி வச்ச ஏமாத்திட்டாங்க, என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண வேணாம். ஒரு சினிமா தியேட்டரை கட்டிட்டா என்ன? எப்படி ஐடியா இருக்க சொல்ல போறாதா? தப்பி தவறி கூட அப்பாவுக்கு இந்த ஐடியாவை கொடுத்துடாதீங்க. அப்புறம் தினமும் நான் தேய்ச்சோலதான் உங்களை வந்து சந்திக்கணும். ப்ளீஸ் வேண்டாமே. எப்படி செஞ்ச என்ன? எப்படி பேச ஒரு சினிமா படத்தை எடுத்துட்ட? பேசாமே மூல படமா? என்ன சிரிப்பு வேண்டி கிடக்குதுக்கு? அப்புறம் ராத்திரி பகலும் நானும் அம்மா வீட்டுல பேயா காக்கணும். பேசுறதுக்கு வேற டாபிக்கே இல்லையா? இப்போ நான் ஒரு டாபிக் ஆரம்பிக்க போறேன். திமுக பத்தியா அதிமுக பத்தியா? ஐயோ, உங்களுக்கு வேற வேலை இல்லையா? என்ன பத்தி தான். சோ இன்ட்ரெஸ்டிங், சொல்ல சொல்ல. நீங்க என்ன எந்த அளவுக்கு விரும்புறீங்க? விருப்பத்துக்கு அளவு இல்ல, வசனத்துக்கு எல்லை இல்லை. வசல் சுருக்கமா சொன்னா நீ என்ன எந்த அளவுக்கு விரும்புறியோ அதை விட ஒரு கிலோ கூட இருக்குமே தவிர ஒரு கிராம் கூட குறைஞ்சிருக்காது. ஜோக் அடிக்கிறீங்களா? நான் சீரியஸா கேக்குறேன். நானும் சீரியஸா தான் சொல்றேன். என்னத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போறீங்க? நீதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவங்க? என்ன, பெங்களூர்ல அனாதையா பாத்தியார் வீட்டுல எடுபடி வேலை செஞ்சு படிச்சிருக்க பேரை நினைச்சேன். பாத்தியார் அம்மா கொடுமை தாங்காம சென்னைக்கு ஓடி வந்து பேப்பர் வித்து படிப்பு தொடங்கினேன். காதிருந்த ஊசி போல ஆரம்பிச்ச என்னுடைய படிப்பு கடைவெளிக்கு வருமோன்னு சந்தேகப்பட்டு தவிச்சப்போ கை கொடுத்து உதவியே. நீ மட்டும் உங்க அப்பாக்கிட்ட அழைச்சிட்டு போய் சொல்லி உதவலன்னா எந்த பிளாட்ஃபாரத்துல பிட்பாயிட்டு அடிச்சிட்டு இருக்கணும், எந்த பிளாட்மார்க்கெட் பெருவெளியிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கணும். பசு கற்கண்டு கசக்கும்னா இந்த உலகத்துல கவிதையே பிறந்திருக்கு. போதுமா என் பதில்? உரிமை குரலுக்கு ஒரு எல்லை உண்டு, வா போலாம். இத நீ பாக்கலையா? டாக்டர் தேசாய் பிரசன்ட் பண்ணாரு. ஆமா, உரிமை குரல் படம் நல்லா இருக்கா? இல்லப்பா. ஏமா, பிளாக் மார்க்கெட்ல டிக்கெட் வாங்கி உரிமை குரல் எழுப்ப எங்களுக்கு இஷ்டம் இல்லப்பா. ஓஹோ, சந்தா நீங்க பொறுப்படுங்க, ஹோட்டல் ஏதாவது டிஃபன் பண்ணிருங்க. அதுக்கு அவசியம் இல்ல, இனிமே இந்த வீட்டுல இருந்தா சந்தானத்துக்கு சாப்பாடு போகும். நீங்களே உரிமை குரல் எழுப்பிட்டதுக்கு அப்புறம் நாள் வரணுமா நட்சத்திரம் வரணுமா? முதல் நாள் சாப்பாட்டை உங்க அம்மாவே எடுத்துட்டு போயிருக்கா. ஏன் தெரியுமா, வரப்போற மாப்பிளைக்கு மரியாதை கொடுக்கணுமே. மருமகன் ஆயிட்டீங்க, இனிமே தான் ஜாகிரதை இருக்கணும். பொறுப்படுங்க. சந்தான், இந்த இன்சூரன்ஸ் பாலிசி என்னாச்சு? அது இன்னும் மெச்சூர்ட் ஆகலமா? சரி, நீ பரப்பு வாமா, சாப்பிடு. மாமா சொன்னாரு உங்களுக்கே மாமா இந்த சிரமம், நான் சொன்னாலும் கேட்கவா போறீங்க? தாயின்னு சொன்னாலே சிரமத்தை அனுபவிக்கிறவனு தானப்பா அர்த்தம். சந்தானம், நீ என்ன மாமியார நினைச்சாலும் நான் உனக்கு தாய ஸ்தானத்துல தானப்பா இருக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, நான் பியூசி படிக்கிறப்ப ஒரு நாள் உங்க வீட்டுல சாப்பிட்டேன். உருண்டை பிசைஞ்சு கையில போட்டீங்க. எப்பவும் எங்க அம்மா கிட்ட சாப்பிட்டதா கனவு மாதிரி. மாமி,
மனுஷனோட இருதயத்தை பயிர்தா மாமி சீக்கிரம் தொடுது. வாஸ்தவம் தாப்பா, செல்வத்துக்கிட எதையும் சொல்லிடலாம், ஆனா சோத்துக்கிட செல்வத்தை சொல்ல முடியாது. என் பேரும் செல்வம் தாப்பா. அப்படி சொல்ல முடியாது டாக்டர். அரண்மனையில் தான் பிறந்தா, அரண்மனையில் தான் வாழ்க்கப்பட்டா சீதா பிராட்டி. ஆனா அனுபவிக்க வேண்டியது காடுன்னு இருக்கே டைம். சரி, மைசூருக்கு யா போகல? மைசூருக்கு போய் டாக்டர் பிரச்சனை தெரியலையான்னு பஸ் சத்தம் போடுவா டாக்டர். மைசூர் போனா புரிஞ்சிடும். மைசூர் தி சிட்டி ஆஃப் பிருந்தாவனம். எப்ப போறோம்? நீ எப்ப சொல்றியோ அப்போ. ஆனா ஒரு கண்டிஷன், அங்கேயும் ஒரு டாக்டர் பார்த்துதான் போறோம். நம்ம டாக்டர் சிபாரிசு. மை காட், மைசூர் டாக்டர் காஷ்மீர் டாக்டருக்கு ரெக்கமெண்ட் பண்ணா எவ்வளவு சுகமா இருக்கும் பா. ஐ ஆம் ரெடி ஈவன் டுமாரோ. ஹலோ வந்தா. நான் தான் வசுமதி பேசுறேன். குட் நியூஸ், நாளைக்கு நம்ம மைசூர் போறோம். ஆமா நாளைக்கே போலாம். பி ரெடி. ஓகே. ஏமா இப்ப அவனுக்கு அவசரப்பட்டு போன் பண்ண? கண்ணன் இல்லாத பிருந்தாவனமா? வசு பரவாயில்லம்மா, டாக்டர் பார்க்க போறோம்ங்கறத மட்டும் அவங்க சொல்லிட்டாங்க. சொன்ன என்னப்பா? வேண்டாம்மா பேசாம சந்தானத்தை டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கலாம்ப்பா. எல்லாம் விதி டாக்டர், விதி. பலர தோல் மேல தூக்கிட்டு பறக்குது, சிலர தரையில போட்டு இழுக்குது. வணக்கம் ஐயா. வாங்கம்மா, என்ன விசேஷம்? செல்வம், ராஜம்மா வந்திருக்கிறாங்க பாரு, சீக்கிரம் வா. வாங்கம்மா வாங்க. ஏழைய மக வயசுக்கு வந்திருக்க, தலைக்கு தண்ணி போட்டு பச்சை பந்தல் சுத்துற விசேஷத்துல உங்களை எல்லாம் கூப்பிட முடியல. நாளை கழிச்சு புட்டு சுத்துற விசேஷம் வச்சிருக்கு, நீங்க அவசியம் வந்து சேரணும். ஓஹோ, மஞ்சள் நீராட்டு விழாவா? ஆமாங்க ஐயா, நீங்களும் அவசியம் வாங்க. நம்ம தலையில தான் இப்படி எழுதிட்ட, அதுக்காக அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படலாமா? யோகியனா வாழ்ந்த ஒருத்தர் வறுமை தாழாம திருடப்படுத்தாங்க. அன்னைக்கு பார்த்து நிலவு பௌர்ணமியா காஞ்சிதான், அது அவன் துரதிருஷ்டம். இயற்கருக்கே அது ஒரு அருமையான காவியம். அதை எழுதின ஆண்டவன் நமக்குன்னு ஒரு அத்தியாயத்தை ஒதுக்காம அம்மா வரலையா?
அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நானே நேர்ல போய் இன்விடேஷன் வச்சேன். சரி, அவங்க எங்க வீட்டுக்குள்ள வருவாங்களா? அந்த மட்டும் இல்ல, நீயாவது வந்தியே, வாமா. ஆமா, இருக்கு. இந்த புட்டு பொறுமை எல்லாம் சுத்தணும். பூசணிக்காய் தானே சுத்துவாங்க? வயசு வந்துட்டா எல்லாருக்கும் செயல் தாண்டி இது உருசை இல்லையா? இதெல்லாம் சில பணக்கார வீட்டுல செய்யறது கிடையாது. இப்பதான் பேஷனா போச்ச. நான் யாரு? எனக்கு ஏன் இப்படி நடக்க கூடாது? பசுமதி, நீயும் ஒரு பெண். வான் பொய்த்து விட்டால் மண் பொய்த்து விடும், பெண் பொய்த்து விட்டால் தெய்வமே நீயும் பொய்த்து விடுவாய். அம்மா, எதுக்குமா நான் பிறந்தேன்? எதுக்குமா என்ன பெத்த? எதுக்குமா என்ன பெத்த? பெண் பிறக்கிறது இல்லையா, அவதரிக்கிறாள். லூனட்டிக் ஆர்குமெண்ட். நான் பிறந்திருக்கேனே, அவதரிச்சிருக்கேனே, இதுக்கு என்ன சொல்றீங்க? ஒருத்தருக்கும் பயன்படாம ஓராயிரம் அலைகளோடு போராடுறியே, இந்த உப்பு நீர் கருக்கி கன்னியாகுமரி ஓடி வந்தாளாமே, அவளும் என்ன மாதிரியா? அதுக்காகத்தான் குமரி முனையில நின்னு குமர தொடங்கிட்டாளா? ஐயோ, அவ செஞ்ச பாவம் என்ன, நான் செஞ்ச பாவம் என்ன? என்ன உயிரம் வேண்டி இருக்கு? ஆஃப்டர் ஆல் ஸ்டோன் லைக் மீ, எனக்கு விமோசனமே இல்லையா? எனக்கு விடவே கிடையாதா? அட பாவி தெய்வமே, பெண்களை சோதிக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் கோயில் இல்ல, கும்பாபிஷேகம் இல்ல, கல் கல் கல். பகல் சாப்பாட்டு கூட வராம பொழுது போற வரைக்கும் எங்கம்மா போயிருந்த? மஞ்ச நீராட்டு விழா விருந்து ரொம்ப அமக்களமா இருந்ததம்மா. நம்ம மதிச்சு ஒருத்தர் அழைக்கிறப்போ நம்ம போய் வர்றதாமா நாகரீகம்? உங்க சார்பில நான் போய் வந்தேம்மா. ஏம்மா முழிக்கல? இன்னும்மா புரியல? உனக்கே புரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு புரியாம இருக்குமாமா. எனக்கு புரியாதது இன்னும் எத்தனையோ இருக்கம்மா. எவ்வளவு விஷயம் தெரியாம வளர்ந்துட்டேன், அனாவசியமா வளர்ந்துட்டேன். வசு, என்ன பெண்ணா பெத்திட்டீங்க? நான் மரமா வளர்ந்துட்டேன். என்ன விட அந்த தென்னை மரம் எவ்வளவோ மேலம்மா, எவ்வளவோ மேல். எனக்கு எப்பமா விமோசனம்? காலம் வரணும்மா, எதுக்கும் காலம் வரணும். காலங்களே கண் பாருங்கள், கவலை கண்ணீர் ஒரு புறம், காதல் சுகங்கள் மறுபுறம். வேலியிட்டு நிற்பதென்ன காலங்களே? இது ஆயிரம் மலர்களின் தோட்டம், இதில் ஆசையில் ஆடிடும் கூட்டம். இது ஆயிரம் மலர்களின் தோட்டம், இதில் ஆசையில் ஆடிடும் கூட்டம். இங்கு நாளுக்கு நாள் ஒரு நாட்டம், இது நடக்கும் வரை மனவாட்டம். காலங்களே பாடாத துயர், பூவாத புஷ்பம், மழை பொழியாத நேரம். வீணையுண்டு தந்தி இல்லை, கோயில் உண்டு வாசல் இல்லை. யாரிட்ட சாபம், யாருக்கு லாபம்?
மண்டாடும் கோலம் மலர்ந்ததனால் வந்த காதல். மாதர்கள் வாழ்க்கை மலருவதென்றால் காலத்தில் திறக்கணும் வாசல். தேதி குறித்து ஒரு பருவம் வருவதற்கு இறைவன் அருள் வேண்டும், தலைவன் துணை வேண்டும். என்ன கீட்டில் ஒரு தெந்தல் தழுவி வர காலம் வர வேண்டும், கருணை தர வேண்டும். மலர்களின் தோட்டம் இதில் ஆசையில் ஆடிடும் கூட்டம். இளமை என்பது ஒரு தனியாத வெறி, அது அறிவின் காய்ச்சல், ஆனந்தத்தின் மரணப்படுக்கை. இளமையிலே ஒரு சந்நியாசி கோலம் வருவது இறைவனில் லீலை. எழில்மிகு பெண்மை மலராதிருந்தால் எப்படி வரும் மணமாலை? தாயின் மனதில் ஒரு சஞ்சலம் வந்தது ஆறுதல் அடையாது, ஆனந்தம் கிடையாது. மகளின் வாழ்வில் ஒரு மங்களம் இல்லை, தாய்மை அடையாது, தனிமை தொலையாது. ஆயிரம் மலர்களின் தோட்டம் இதில் ஆசையில் ஆடிடும் கூட்டம். இங்கு நாளுக்கு நாள் ஒரு நாட்டம், இது நடக்கும் வரை மனவாட்டம். காலங்களே என்ன வசு குழந்தை மாதிரியா? மேஜிக்கை ஒர்க் பண்ணலன்னு இப்பதான் ரிப்பேர் பண்ண, தப்புன்னு கெடுத்துட்டியே. மேஜிக்கை அது கடல்ல. கண்ணு ஏன் கலங்கிருக்கு? ஆனந்த கண்ணி. ஏன்னா நாளைக்கு நம்ம மைசூர் போறோம். காலங்கள் கடுப்பாக. Have faith in God.
கற்பூரமே கைய சூட கூடாதுங்க. அதுவும் நெருப்புதான் நீ மறந்துட்டேன். நானும் தகப்பன் தான், இருந்தாலும் சராசரி மனுஷன். அவளை கல்யாணம் செய்து பாக்குற பாக்கியம் நமக்கு இல்ல, அவ்வளவுதானே. அதுக்கு ஒப்புக்கிற மாப்பிள்ளையா இருந்தா எனக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்லை. செல்வம், நீதான் தாயின் இல்ல, எனக்கு அக்கறை இருக்கு. பணத்துக்காக ஒப்புக்க பல பேர் இருக்காங்க, பாவத்துக்காக ஒப்புக்க நான் இல்லையே. சந்தானத்தை ஏற்பாடு செய்யறதுனால நமக்கு எந்த பாவம் வந்துடாதுங்க. ஆளாக்கணும், அவனும் நன்றி உள்ளவன் தான். அதுக்காக அடிமையா வேலை பேசலாமா? அவனுக்கு அவனும் அவனுக்கு அவங்கிறது அவங்களே தீர்மானம் பண்ணிக்கிட்டாங்க. நாம உண்மையை சொல்ல போறோம், அவ்வளவுதானே உண்மை. பூனைக்கு மணி கட்டுறது யாரு, நீயா நானா? பூனையே கட்டிக்க வேண்டியதான்ப்பா. அப்பா, நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலையே. அதான் சொல்லிட்டேனே, என்னுடைய மூச்சே நீதான். மூச்சு மியூசிக் ஆஃப் சோல். நான் ஒரு அவசரம். ஆமா, அவசரம். அனாவசியமான கேள்வி, அர்த்தம் இல்லாத பதில். பசு, உனக்கு என்ன வந்துருச்சு இப்போ? ஒண்ணும் வரல சந்தாய். ஆண்டவ என்னை படைச்சிருக்கவே கூடாது. பசு, ஆண்டவ ஓர வந்திருக்காரு, ரசனை இல்லாதவ. காட் இஸ் நோவேர், காட் இஸ் நோவேர். சந்தா, என் தீபம் எதுக்காக அலைமோதுது? நான் தீபம் இல்லை சந்தா, எரிப்பந்தோம். அதனால தான் அலைமோதுறே. வாழ்க்கையை சுட்டுக்காதீங்க சந்தா, வாழ்க்கையை சுட்டுக்காதீங்க. நீங்க எதை விரும்புறீங்க? அழகா சிரிக்கிற புஷ்பம் ரொம்ப சீக்கிரம் வாடிடும். என்னால ஏழே வார்த்தை தான் சொல்ல முடிஞ்சது, ஆனா அதுல ஏராளமான அர்த்தங்கள் இருக்கு. வசு, எனக்கு உறுதியா இருந்ததில்லை, ஆனா உறுதியா செய்யற முடிவு வேகமா இருந்திருக்கு. சந்தானம், நீ செய்ய போற தவற புரிஞ்சிருந்துமா இப்படி பேசுற? தவறுதலா ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிடலாம், அபகரிக்க முடியாது.
நினைக்க ஒண்ணும் இல்ல, முடிவு செய்யறதுக்கும் இடம் இல்ல. அன்ப பலம் இருந்தா ஆட்டுக்குட்டியும் யானையை சுமந்துடும். ஐ எம் நாட் சோ வீக். பசிங்க மாமி, இங்க இருக்க சந்தா சுமை தாங்கி மாதிரி. அத சுமக்கத்தான் நான் இருக்கிறேன். பா சாப்பிட போல. சந்தானம் ஒரு மனுஷன் தாங்க. மனுஷனையே முதல் தடவையா பாக்குறோம். தாவத்தை முதல் தடவையா செய்யும். சாமுண்டீஸ்வரி, சாமுண்டீஸ்வரி கோயில்ல தான் கல்யாணம். என்னங்க மெட்ராஸ்ல ரிசப்ஷன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தென்னங்கீத்துல அம்மா பந்தல் தான் போட கொடுத்து வைக்கல, கல்யாண பந்தலாவது போடலாம் இல்லையா? செல்வம் தென்னையாவது கீத்தாவது முதல்ல தாட்டியோட வெட்டி எறிய போறேன். எஸ் சோ லக்கி. குட் மார்னிங் வசுமதி, ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவ. அதிர்ஷ்டம்? அது இஷ்டம். அதுக்கு பேரு தான் அதிர்ஷ்டம். கண்ணுக்கே புலப்படாதது. உனக்கு எப்போ அந்த அதிர்ஷ்டம்? சந்தான மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறப்போ. ஐ ப்ரே. Can you help? Oh, yes, please. Slipper, Dengala. இந்தாங்க டவல். சோ சாரி. இப்ப பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. காலத்துல செய்யற உதவிதான் பெரிய உதவி. ஆமா, இஃப் யூ டோன்ட் மைண்ட். உங்க பேர்? சந்தானம். ஓ, உங்க பேர்? மாலினி. இந்தாங்க என் விசிட்டிங் கார். ஓ, டாக்டர். முடியுதா என்னம்மா? முடிவா? வாழ்க்கையின் முடியுமா? ஓ அப்பா, என்னைக்காவது ஒரு நாள் சந்தான் வந்தே தீர்வாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு நம்பிக்கை இல்லையம்மா. வயசு யாருக்காவும் காத்திருக்காதுமா. அம்மா, நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட். இனிமே உன் மறுநாள் எனக்கு கியூர் பண்ண முடியாது. உன் மனசாலதான் கியூர் பண்ண முடியும். உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி என் கண்ணால பாக்கணும்னு ஆசைப்படுறம்மா. அது முடியுமா அம்மா? என்ன என்ன பண்ண சொல்றீங்க அப்பா? அப்பா எனக்கு புரியாம இல்ல. கேப்டன் கமலபதி உனக்கு பொருத்தமான கனவுமா. சரிம்மா. லைஃப் இஸ் ஃபுல் லவ் அன்எக்ஸ்பெக்டட் ஹேப்பனிங்ஸ். எப்படியோமா சரின்னு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டி. அப்பா எப்படி இருக்கீங்க? இப்ப எவ்வளவு தேவையா? சரியா சாப்பிடுங்க. என்ன வாய் ருசியில சாப்பிடாம இருக்க கூடாது, அப்புறம் ரொம்ப நித்திரம் ஆயிடும். பாக்கலாம் எப்படி இருக்கீங்க. ரேத்தி வேலை வேலைக்கு மாத்திரம் இல்ல, சரியா கொடுத்துட்டு இருக்குல்ல? கொடுத்துட்டு தான் வர மாதிரி. குட், சீம்ஸ் மச் பெட்டர். நாளைக்கு 10 மணிக்கு கரெக்டா இன்ஜெக்ஷன் வர, சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோ. சோம்பேறியா உட்கார. குட் நியூஸ். என்னது? என் கல்யாண இன்விடேஷன், தவறாம வரணும். சித்தப்பா நீங்களும் வரட்டுமா? வணக்கம். வர ரெட்டி.
சிரிக்க வேண்டிய நேரத்தில் கலங்க வேண்டிய காரணம் இந்த நேரத்தில் இப்படி ஒரு அனுமதி நான் கேட்க கூடாது. என்ன அனுமதிப்பீங்களா? ஜூலி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரேவதி, அவன் புருஷன் என் பேஷன், உயிருக்கு ஊசலாடுதாக செய்தி வந்திருக்கு. டியூட்டி இஸ் ஃபர்ஸ்ட், அட்டெண்ட் டு இட். ஒரு உயிரை உற்பத்தி பண்ணதை விட ஒரு உயிரை காப்பாற்றுறது தான் தரணும். என்ன பண்ணிட்டு இருந்தேன்? காலையில நான் வந்தேன் மாலினி, ஆனா நீ மனமேடையில இருந்த. நான் யார்கிட்ட போய் போராடுவேன்? சத்தா போ பாப்போம், சுடுதண்ணி கொண்டா. நீங்க வீட்டை விட்டு போன பிறகு எனக்கு ஒரு தம்பி பிறந்தான், ட்ரம்பட் சந்துரு. கேள்விப்பட்டிருப்பீங்களே? சந்துரு ஒரு தம்பியா? ஆமா. அப்ப நான் வரேன். நைஸ் மீட்டிங் யூ அகைன். Thank you.
பசு சோல கேரமா, எனக்கு கூட விளையாடும் போல ஆசையா இருக்கு. வேண்டாம், எனக்கு தலை வலிக்குது, நான் மாடிக்கு போறேன். பசு ஒரே ஒரு ஆட்டம் பிளீஸ். என்னாலையும் போட முடியாது, நீங்களும் போடக்கூடாது. என்னங்க டாக்டர் மாலினியா, பொம்பளைங்க உடல் கூற பத்தி மேல் நாட்டுல போய் படிச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க. நம்ம சந்தானம் சொன்னான். அழைச்சிட்டு போ. ஏன் நீங்களும் வர்றதுக்கு என்ன? நீங்கள் அப்படி சொல்றீங்க. வேற எப்படி சொல்ல சொல்றேன், நான் ஒரு தகப்பன் மட்டும் இல்ல, ஒரு மாமன். கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா என் நெஞ்சோட நிலைமை உனக்கு புரியும், நிலைமையோட அவஸ்தை புரியும், அவஸ்தையோட முடிவும் புரியும். அவஸ்தை சந்தானத்துக்கு மட்டும்தானா? ஓ மக, அவஸ்தைக்கு இன்னே பிறந்தவம்மா. அப்படி இல்ல சொல்லாதீங்க, எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு தாயுடைய மனசு புரியல. நான் தடை சொல்ல கிடைச்சிட்டு போ, கன்சல்ட் பண்ணு, முடிவும் தெரிஞ்சு என்னுடைய வைஃப் வசுமதி. ஓ, ப்ளீஸ் டு மீட் யூ. ப்ளீஸ் சிட் டவுன். மாமியார். மிஸ்டர் சந்தானம், இஃப் யூ டோன்ட் மைண்ட், கொஞ்சம் வெளியே போய் உட்காரீங்களா? தேங்க்யூ. வாங்க எக்ஸாமின் பண்ணலாமா? கா ப்ளீஸ் கா. வசுமதி, ஏதேதோ நினைச்சுக்கணும், மனசை குழப்பாதீங்க. டானிக் எழுதி தர, மாத்திரைங்க எழுதி தர, கரெக்டா சாப்பிடணும். ஒண்ணும் பயப்படாதீங்கம்மா, மருந்து கரெக்டா சாப்பிடுற மாதிரி பாத்துக்கங்க. குட் லக். வாங்க சந்தானம். டாக்டர் அம்மா என்ன அபிப்பிராயப்படுறீங்க? இதுல அபிப்பிராயப்படுறதுக்கு என்ன இருக்கு? வெல் சந்தான், இயற்கையோட விளையாட்டுல இந்த மாதிரி விசித்திரமான கேஸ் எத்தனையோ இருக்கு. பட் இதை குணப்படுத்துற நம்பிக்கை எனக்கு உண்டு. வீட்டு வரி என்ன இது? ப்ளீஸ், பின்னால கணக்கு பார்த்து கழிச்சுக்கலாம். டோன்ட் பீ ஸ்டூபிட், மொத்தமா வாங்கிக்கிறேன். நோ, வாத்தியார் வைத்தியர் வக்கீல் இந்த மூணு பேருகிட்டயுமே அச்சாரம் கொடுக்காம ஆரம்பிக்கிற காரியம் சரியா வராதுன்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் வாங்கிக்கங்க. முதல்ல அந்த இங்க எடுத்துடுங்க, நான் உங்க பழைய மாலினி தான். மாலினி, என் வாழ்க்கை கோபுரமா உயர்ந்துருச்சு, ஆனா அதுல ஆண்டவன் கலசத்தை வைக்க மறந்துட்டான். டேக் இட் ஈஸி. வர மாலினி. வணக்கம். சந்திரு, எப்படா வந்தேனே? இப்பதான். நான் என்னைக்குமே உங்கள்கிட்ட பணம் கட்டு வந்தது இல்ல. அவசரமா 100 ரூபாய் தேவைப்பட்டது. தம்பி வரவே நினைச்சு எவ்வளவு கோயின்சிடென்ட்டா எடுத்து வச்சிருக்கேன். தேங்க்யூ. மை குட்னஸ் கிரேஷியஸ், குடிங்க. ஏன்க்கா? அந்த பணத்தை இங்க குடு. சந்திரு, இது கரன்சி அல்ல, காவியம். காவியம்? எனக்கு புரியல. வெல், இது எனக்கு மட்டும் புரியற பாஷை. சந்திரு, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? ஜஸ்ட் 100 ரூபீஸ். 100? எ
எடுத்துக்கடா, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கடா, எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா? போதுமடா. உன் தம்பி எப்பவுமே போதுமான வாழ்க்கை தான் நடத்திட்டு இருக்கான் சந்திரு. தப்பா, எனக்குதான் புள்ள குட்டி இல்ல, நீயாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? பாப்பா, இந்த போதாளி கிட்ட 100 ரூபாய் அதிக பத்தா கொடுங்கன்னு கேட்டேன். நோக்கு என்ன கொண்டாட்டி போட முடியா? பாழா போறது நாயே தரமாட்டேன் போடா சொல்லிட்டேன். பொடி போடும் போது பாத்து பொடியா? பொடி விஷயத்துல பொசுக்குன்னு போனவங்க நிறைய பேர் கீறாங்க. தேங்காய் உரிக்கிறியா? பாத்து உரி. நான் பாத்து உரிக்கிறது இருக்கட்டியா? நீ பாத்து உறிஞ்சு. பாப்பா தீப்ப வழியாத தேங்காய் உரிச்சு கொடுத்தா ஒண்ணு தெரியாத பாப்பா போட்டாலா என்று சாப்பா. Thank you.
என்ன வீட்ல யாரு இல்ல போல இருக்க? அதப்படி அவ்வளவு ஷூரா கேக்குற? என்ன ஒரு டாக்டர் வரவேற்காம உங்க பழைய சிநேகிதியை வரவேற்கிறீங்களே, அதுல என்ன புரியுது? ஓ, யூ ஆர் டூ ஸ்மால். மனந்தா மனுஷனை காட்டி கொடுக்கிற உண்மையான கண்ணாடி இல்ல சந்தா, விரோதி. வசுங்க, மாமா மாமியோட கோயிலுக்கு போயிருக்கா டாக்டர்மா? டாக்டர்மா மறுபடியும்? இப்ப நான் ஒரு டாக்டர் கிட்ட பேசுறேன் மாமா. உங்களுக்கு பணம் கொடுக்க சொல்லி ஆர்டர் பண்ணிட்டு போயிருக்காங்க. பணமா? பாருங்க சந்தான், அன்னைக்கு நீங்க கொடுத்த ஃபீஸ நான் இன்னும் செலவழிக்காம இருக்கேன். ஏன் செலவழிக்கல? வசுவோட நோயை கியூர் பண்றதுல என் நேரத்தை நான் செலவழிச்சுக்கிட்டு இருக்கேன். சந்தான், நான் உங்களை ஒன்னு கேட்கலாமா? ஐ எம் சாரி, யாசிக்கலாமா? மாலினி, நீயும் பிச்சைக்காரி இல்ல, நானும் வள்ளல் இல்ல, கேள. இதுல உங்க கையெழுத்து தேவை. செல்லுபடி ஆகிற கையெழுத்து அதுல இருக்கு, செல்லாத என் கையெழுத்து எதுக்கு? சந்தான், செல்லாம இருக்கிறதான் உங்க கையெழுத்தை நான் கேக்குறேன். ஏன்னா இதை நான் செலவழிக்க போறதில்ல. காரணம்? வசுமதியோட மஞ்ச நீராட்டு விழாவுக்கு இதை நான் பரிசா தரப்போறேன். ஓ, தேங்க்ஸ் எ லாட் சந்தான். இந்த நோட்டை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும், நான் வசுமதிக்காக துடிக்கிற ஒவ்வொரு வினாடி தெரியும். அப்ப மாமா தர சொன்ன பணம் உங்க சேஃப்ல இருக்கட்டும். ஒரு ஆட்டம் ஆடலாமையா? அப்பா ஆட்டமா? பாப்பா இடிச்சனா? சொல்லிட்டுதான் இருக்க. நீ கொசு இல்ல, சபலம். கொசுக்கும் சபலம் இருக்கு, அதான் சாகரில் உட்கார்றது. ஆனா இந்த கொசு என் சந்தனம், என் ஜவ்வால், என் ஜாங்கிரி, நெய்லட்டு. எனக்கு ஒரு ஆசையா? ஒத்தையா ரெட்டி ஆடலாமா? ஒத்த விழுந்ததுன்னா ஒதுங்கிக்கும், வெட்ட விழுந்ததுன்னா நெருங்கிக்கலாம். பாப்பா ரொம்ப நல்லது. ஒரு நெல்லும் கலந்திருக்கு. நெல்லோட தேங்காய் வெட்ட வேணும். ஹலோ டாக்டர் மாலிஹியா, கேன் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் சந்தான்? ஓ சந்தான், குட் ஈவினிங் டு யூ. ஓ வெல், தேங்க்யூ சந்தான். கேன் யூ கம் ஓவர் ஹியர் ரைட் நவ்? யெஸ் டு மை பிளேஸ். ஐ வுட் லைக் டு ஸ்பீக் டு யூ பர்சனலி. ஆமாம், சில விஷயங்கள் தனியாக பேச வேண்டியது இருக்கு. ஓ தேங்க்யூ, சி யூ தேர், பை பை. சின்ன வயசு வாழ்க்கையை பத்தியோ, நீ என்ன எதிர்பார்த்து ஏமாந்ததை பத்தியோ பசுமதிக்கு தெரியவே கூடாது. ஏன்னா அவன் ஒரு பட்டுப்பூச்சி. அந்த இதயத்துல நான் கோபுரமா உயர்ந்திருக்கேன், அதுல ஒரு சின்ன செலவு கூட சரியக்கூடாது. அந்த கோபுரத்துக்கு முன்னாலே ஒரு துவஜஸ்தம்பமா நான் நிற்கனே ஒழிய நந்தியா நின்ன மறைக்க மாட்டேன். மாலினி, நான் உன்னை சந்திச்சே இருக்க கூடாது. முடிவில்லாத ஒரு கதைக்கு
நான் நாயகனா இருக்கிற துன்பத்தை முடிஞ்சு போன கதைக்கு ஆசிரியனா இருக்கிறதுல ஒரு இன்பம் இருக்கு. சந்தான் நஞ்ச நிலத்துல எது விதைச்சாலும் வளரும், உங்க நிழல்ல எது வளர்ந்தாலும் பரிசுத்தமாகும். நான் ஒரு டாக்டர், மனசுல எத்தனை நோய்கள், அந்த நோய்களுக்கு மருந்து கேட்கத்தான் உங்களை நான் தனியா அழைச்சிட்டு வந்தேன். யூ ஆர் எ கிரேட் டாக்டர் ஆஃப் சோல். மருந்தா? ஆமா சந்தான், ஆமா. என்னால சமூக சுமையை தாங்க முடியுது, ஆனா என்னை நானே சுமந்துக்க முடியலையே. நீங்க உணவையை சுமந்துக்கிட்டு துறவி போல சந்தோஷமா எப்படி வாழ்றீங்க சந்தான்? பிளீஸ் டெல் மீ. பெரிய வார்த்தை, முள்ளில்லாத திராஸ்ல என்ன இட போட்டு பாக்குற மாலினி. நான் புலனை அடக்கிக்கிட்டோம் மாலினி. அதுதான் கேக்குறேன், உங்களால எப்படி புலனை அடக்கி சந்தோஷமா வாழ முடியிருக்கு? என்னால முடியலையே. உங்களை பயங்கரமா ஒத்துக்கிறேன். தயவு அந்த மர்மத்தை எனக்கு சொல்லுங்க. போயாம இறைச்சல் போடுற மனசுக்கு ஒரு சமாதானம் தேவை, அடக்கம் தேவை. அடியோ என்னை அடக்கி ஆண்டாலும் ஆவேசம் என்ன பயமுறுத்துறது? உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு புரியுற பாஷையில சொல்லுங்க சந்தான் ப்ளீஸ். மாலினி, நானும் பலவீனமான மனுஷன்தான், நீ நினைக்கிற மாதிரி ஞானி இல்லை. ஆனாலும் ஒண்ணு சொல்லுவேன், எல்லாமே மனசை பொறுத்ததுதான். மனசுதான் உண்மையான உலகம். இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டவன் அறிஞனாகலாம், தன்னை புரிஞ்சுக்கிட்டவன் ஞானியாகலாம். ஆனா நான் எப்படி என்னை புரிஞ்சுக்குவேன்? அது ஒரு வித பயிற்சி, தவம். ஒரு நாளுங்கிறது இல்ல, ஒரு ராத்திரியும் பகலும். ஏன், ஒரு அமாவாசையும் பௌர்ணமியும் சேர்ந்தது ஒரு நாள்னு சொன்னா கெட்டா போயிடும். மாலினி, மனசுக்கு நாம அடங்கி நடக்கிறதுக்கு பேருதான் மரணம். நமக்கு மனசு அடங்கிட்டா அப்புறம் நாம எதையுமே வென்றுடலாம். எனக்கு புரியல. உனக்கு இப்ப வயசு என்ன? 25. அதையே திருப்பி 52 மாத்திக்க, உனக்குள்ள முதுமை அடக்க நிலை வந்துடும், புலன் கட்டுப்படும். மல்லி, 60 கிழவனுங்க எத்தனை பேர் 20 ஆட்டம் போடுறாங்க தெரியுமா? எல்லாத்துக்கும் என்ன காரணம்? மனசுதான். மோன விளக்குல ஞான ஒளி ஏத்துட்டீங்க. மல்லி, டைமாச்சு, அப்ப நான் உங்களை சொல்லி குற்றம் இல்லைங்க.
பசு, நீ என்ன ரொம்ப கேவலமா தண்டிக்கிற. கேவலங்கிறது தண்டனை இல்லைங்க, செஞ்ச குத்தத்துலதான் இருக்கு. நீங்க செஞ்சது குத்தம் நான் சொல்ல வரல, நான் பிறந்ததான் குத்தம்னு வேதனைப்படுறேங்க. நீ நினைக்கிறது மாதிரி மாலினி இல்ல, மாலினி நினைக்கிற மாதிரி நான் இருக்கேன். எஸ் எஸ் பெரிய எஸ் பொல்லாத எஸ். ஒரு பலகீனத்தை கியூர் பண்ண போய் என்னோட பலகீனம் நோயா தப்பிக்கிட்டு இருக்கு இல்லீங்களா? பேசாம டாக்டர் மாதிரி கல்யாணம் பண்ணுங்க, கொடுக்குற ஃபீஸ் மிச்சமா போச்சு. ஃபீஸ் அதே எங்க நாம கொடுத்தோம். சரி, ஏன் கொடுக்கணும்? கொடுக்க கூடாது, கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துட்டது. பசு, வீணா சந்தேகப்பட்டு ஆரோக்கியத்தை அழிச்சுக்காரு, அதுவே பாதி நஷ்டம். ஒழுக்கத்தை இழக்கிறது முழு நஷ்டங்க. ஓ, பாம்பளுங்க இருந்தா விதிவிலக்காச்சு. பாம்பளுங்க இடத்துல ஒழுக்கம் இருந்திருந்தா இந்த உலகத்துல கோயிலுக்கு செலவழிக்கிற பணம் மிச்சங்க. அது இல்லைங்கதான் வீதிக்கு வீதி கோயில் அத்திய வீட்டுக்கு வீடு ஊதுவத்தி மணக்குது. என்ன இது, புது தத்துவம் தலைகீழான தத்துவமா இருக்குன்னு பாக்குறீங்களா? புருஷனை தெய்வமா மதிக்கிறது வேறு, தெய்வமா கொண்டாடுறது வேறு. கொண்டாடுறதுக்கு எந்த புருஷனும் பறக்கலைங்கிறத நீங்களே நிரூபிச்சிட்டீங்களே. அதனாலதான் கோயிலுக்கு கொண்டாட்டமா போயிடுச்சு. நாளையிலிருந்து நானும் கோயிலுக்கு போலாம்னு இருக்கேன். இது யோகியதை அவ்வளவுக்கு குறைஞ்சு போச்சா? என் பிறவி அவ்வளவு கூலம் ஆயிடுச்சு. பனிக்கட்டி மேல எதை எழுப்ப முடியும்? கடல் அணிங்க மேல என்ன எழுத முடியும்? நான் ஒரு ராகமற்ற சங்கீதம், ரசமற்ற கண்ணாடி. பெண்ணைக்கார இயற்கையோடு போராடும் பிறவி. கட்டம் உங்களுக்கு பாரமா இருந்தேனே, அது நஷ்டம் இல்லைங்க. உங்களுக்கு பாரமா இருக்கேனே, அதுங்க நஷ்டம், பெரிய நஷ்டம். முடிஞ்சுதா? இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? பெண் எவ்வளவு பலவீனமான ஜாதிங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியல. மற்றும் மாணவி யார் தெரியுமா? உன்னுடைய கனவுகளுக்காவது சிறகுகள் உண்டு, அவளுடைய கண்களுக்கு இமைகளே கிடையாது. அவளுடைய கதை 25வது அத்தியாயத்தில் இருந்து சொன்னா என்ன புரியும்? ஆரம்ப காலத்தில் இருந்து சொன்னாதான் உனக்கு புரியும். ஒரு தப்பான கணக்கு, ஒரு மரத்துல எத்தனை பழம் இருக்குன்னு கணக்கு போடக்கூடாது. இட்ஸ் நாட் லைஃப். ஒரு பழத்துல எத்தனை மரம் இருக்குன்னு கணக்கு போடணும். தட்ஸ் கால்ட் லைஃப். இம்மா நானா ரேத்துக்கு போறிய? என்ன மால் தேறிச்சு? மால் தேறல, கால வாரிச்சு. என்ன சொல்ற நீ? பாப்பா, போன வாரம் கப்ரே, அதுல 7 குதிரை ஓடிச்சு, 6 ஆம்பளை குதிரை, 1 பொம்பளை குதிரை. அந்த 6 ஆம்பளை குதிரை மேலே பணம் கட்டியிருந்தேன். கேட்ட தூக்கினாப்பா, அந்த பொம்பளை குதிரை விருன்னு ஓடுது ஜெயிச்சிருச்சு. காரணம் தெரியுமா? அந்த பொம்பளை குதிரையை பார்த்து அந்த 6 ஆம்பளை குதிரையும் ஏக்கத்தோட மயக்கி நின்னு போச்சு. அந்த பொம்பளை குதிரை மேல எவனாவது பணம் கட்டியிருந்தானயா? ஒரு படுவாவை கட்டியிருந்தானே 50,000 ரூபாய். ஆஹான்னு போயிட்டாங்க. தம்போன்னு ஆத்துக்கு வந்துட்டேன். இந்த ஜென்மத்துல நீ ஜெயிக்கவே போகலையா? பாப்பா, அடுத்த ஜென்மத்துல நானே குதிரையா பிறந்து ரேஸ்ல ஓடப்பா. அப்ப உன் மேல நான் பணம் கட்டுறேன்? பணம் கட்டாத, நீயும் குதிரையா பிறந்து என் பக்கத்துல நின்று ரெண்டு பேரும் ஓடுவோம். ஆமா பாப்பா, நீயும் ப்ரீ மேரேஜ் கேசா. ஹலோ, ஹூஸ் காலிங்? டாக்டர் மாலி ஸ்பீக்கிங். யாரு? என்ன சும்மா பேசுறேன்னு போன் பண்ணீங்களா? பாருங்க மிஸ்டர், எனக்கு சும்மா பேசுறது டைம் இல்ல, தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. ஹலோ, ஓஹோ, சேம் ஃபெலவா? ஆமா, என்ன வேணும்?
அப்பவே சொல்லலன்னா உங்களுக்கு எனக்கு சும்மா பேசுறதுக்கு டைம் இல்ல. என்ன சொன்னீங்க? லவ் பண்றீங்களா? யூ இடியட் ஸ்டூபிட் நான்சென்ஸ். அழகா இருக்கிற பொம்பளைங்களுக்கு மட்டும் இப்படி போன் வரதில்ல, ஆம்பளைங்களுக்கு வர்றதுண்டு. ஆமாமா, சில நேரத்துல எனக்கு எப்படி போன் வரும்? ஆமாங்க, சிரிக்கிறதுக்கு சொல்லல, நிஜமா தான். வசுமதிக்கு கியூர் ஆகும்னு எனக்கு தோணல. சந்தானத்துக்கு ரீமேரேஜ் பண்ணலாம்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க? உங்க திறமையில நம்பிக்கை இருக்குது டாக்டர், ஆனா வசுவோட ஜாதகத்துலதான் சந்தேகம் வந்துட்டு. நம்ம ஜாதி பொண்ணுதான், பேரு லதா. வெல் மிஸ்டர் நாராயண், திங்க் வெல் பிஃபோர் யூ ப்ரொசீட். சந்தானம் ஒப்புக்குவாருன்னு எனக்கு தோணல. ஒப்புக்க வைக்க வேண்டியதுதான் டாக்டர்மா, வேற வழியே இல்லை. ஆமா, பசு, கல்யாணங்கிறது கடமை, ரெண்டாம் கல்யாணம் செய்யறது குற்றம், மூணாவது கல்யாணம் தூக்கு தண்டனை. அது எனக்கு தெரியாம இல்ல, நான் குற்றத்தை தான் செய்ய சொல்றேன். அதனால குடி ஒண்ணு முழுகி போயிடாது. குடி முழுகி போயிடாது, என் குணம் தான் அழிஞ்சு போயிடும். ஒரு விஷயம் நீங்க மறந்துடாதீங்க, அம்மா இந்த ஏற்பாட்டை செஞ்சிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா அப்பா, அப்பாவே முடிஞ்சிட்டாரு. அதுக்காக எனக்கு நீங்க கடமைப்பட்டவரங்கிறது உண்மையானா நான் உத்தரவிடுறேன். அடுத்த முகூர்த்தத்துல எல்லாரும் அவட கழுத்துல தாலி வரணும். உனக்கு ஏன் தக்கற? உங்கள ஒரு குழந்தைக்கு தகப்பனாக்கி சந்தோஷப்படணும்னு நினைக்கிறேன். இந்த பெருத்த சொத்துக்கு வாரிசு வேண்டாமா? ஏற்கனவே எனக்கு 25 வயசு குழந்தை இருக்கு வசு. புரியலையா? வளர்ப்பு குழந்தை, உன்னத்தான் சொல்றேன். இந்த குழந்தை செத்து அரை மணி நேரமாச்சு, இப்ப உங்க முன்னாடி நடந்து வர்றது பெரும் நிழல். வசுமதி, இந்த நிழலாவது நினைக்கணும்னா நீங்க என் அப்பாவோட ஆசை நிறைவேற்றித்தான் தீரணும். இல்லன்னா கொந்தளி தெரிகிற இந்த குடும்ப ஜுவாலையில எஞ்சி நிக்கிற இந்த நிழலும் எரிஞ்சு சாம்பலாயிடும். பங்கு கொடுக்கிற பழக்கம் எனக்கு இல்ல. இது என்ன இளநீரா? இளமை, இல்லறம், இன்பம். வசு, என்னம்மா நடந்தது? மாமா, நீங்க டாக்டர் மாலினிக்கு போன் பண்ணாத ஏற்பட்ட அதிர்ச்சி. ஓ, ரெண்டு பேருமே கேட்டுட்டு தான் இருக்கீங்களா? இருக்கிற பாவம் போதாது. நீ உன் வாழ்க்கையை இடம் மாத்தி வச்சுட்டு வேற எங்கேயோ தேடுறப்பா. நீயும் மனுஷன் தான் மாமா. உயர்ந்த மனுஷன் தேடுற பொருள் அவங்கிட்டே இருக்கு, ஆனா சாதாரண மனுஷன் தேடுற பொருள் தான் மத்தவங்க கிட்ட இருக்கு. Really, you are great.
என்னப்பா தேடுற? வணக்கம்மா. வணக்கங்க. வணக்கம் மிஸ்டர் நாராயணசாமி. ஓ சுவன்சாமி, வாங்க வாங்க. எப்படி சௌக்கியமா? என் பொண்ணுக்கு கல்யாணம், நீங்க எல்லாம் வந்திருந்து கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கும் அவசியம். என்ன கங்க்ராச்சுலேஷன் லதா, மாப்பிள்ள யாரு? ரொம்ப சந்துரு தானே? இல்ல டிரைவர் சூர்யா. என்னமோமா, அந்த மட்டுக்கு உனக்கு கல்யாணம் நடக்குது, ரொம்ப சந்தோஷம். வசு, என் கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பா வரணும். ஒரு விஷயம் தெரியுமா, உன் பேரண்ட்ஸ் என்ன தவறா புரிஞ்சுகிட்டாங்க. உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியலடி. இங்க அடிக்கடி வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த அவசர கல்யாணம். மார்கழி மாசத்து பனிய அம்மா ஃபேன் போட்டு விரட்ட பாக்குறாங்க. நீ உதய சூரியங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டடி. அவசியம் வரணும் வசு. வரேம்மா. போயிட்டு வரோம், அவசியம் வரணும். அக்கா, நீ எதுக்கு இந்த ஹோட்டல் ரூம் பக்கம் வரணும்? இங்க வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? வரக்கூடாது, ஏண்டா வரக்கூடாது? நீ வரக்கூடிய இடம் இல்லக்கா இது. நீ மட்டும் இருக்கக்கூடிய இடமா? அதுவும் சரிதா. என்ன பண்றது, இருந்து தொலைக்க வேண்டிய இருக்க. ஏ படிங்க மாதிரி பங்களா இருக்கும் போது ஏண்டா இந்த தலைவிதி உனக்கு? தலைவிதி அதுதான் என்ன இங்க இருக்கு செய்து? நீ டாக்டர், உனக்கு நான் அதிகம் சொல்ல தேவையில்லை. விதி நல்லா இருக்கிறவனுக்கு மருந்து பலிக்கும், விதி முடிஞ்சு போயிட்டவனுக்கு மருந்து பலிக்காது. தம்பி, நான் பங்களாவுக்கு வந்து என்னக்கா பிரயோஜனம்? என்ன என்ன குடிச்ச மாதிரி பேசுறேன்? இல்லக்கா, குடி என்ன மாதிரி பேசிட்டு இருக்கு? குடிச்சிருக்கியா? இன்னைக்குதான் ஆரம்பிச்ச. என்ன காலு கட்டு போட ஒரு பொண்ணை பார்க்கலாங்க, ஏண்டா இப்படி கண்ட மாதிரி நடக்கிறேன்? நான் கட்டுக்கு மீறியவன். வெல் பாத்துக்க, நீ நாளைக்கே உனக்கு ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்றேன். கல்யாணம் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. மழையை சொல்லிட்டு போயிட்டான். திருமணங்கள் நரகத்தில் தான் நிச்சயிக்கப்படுகின்றன. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அது என்னைக்கோ ஆரம்பமாயிருக்கா? கையில இருக்கிற ஸ்டெத்தோஸ்கோப் கழுத்துல தொங்குறப்போ நோய்களுக்கு மூக்கடம் கையில இருக்கலாம். ஆனா உன்னோட நோயை தீக்கிற தாலி கயிறு என்னைக்கா இருந்ததோ? வாழ்க்கையின் மூலதெய்வம் வசிக்கிற சன்னிதானம் வரைக்கும் போய் கதவாடுபட்டு ஏமாற்றத்தை பிரசாரமா வாங்கிட்டு வந்த மக்கா நீ. என்ன மட்டும் பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வர சொல்றீங்க, என்ன நியாயம்? உன்னுடைய வெறும் கருத்து அலங்கரிக்கப்படுமானால் என் காலம் கட்டுப்பட்டு உன்னால முடியாதுக்கா. என்ன, நீ இந்த மண்ணுக்குரியவன்? எனக்கு தெரியுது, அதே மாதிரி என்னாலும் முடியாதுக்கா. நான் உங்களோட தம்பி, உனக்கு புரியாதுக்கா. அப்போ Thank you.
பிள்ளையாரே பிள்ளையாரே நீதான் காப்பாத்தணும், பிள்ளையாரே நீதான் காப்பாத்தணும். தியானக்குளியல் ஆண்டவன் போட்ட புள்ளியை மாற்ற அருகதை எனக்கு கிடையாது. ஆசைகள் நெஞ்சில் ஆயிரம் ஊஞ்சல் ஆடிடச் செய்தால் துயரேது. ஆண்டவன் போட்ட புள்ளியை மாற்ற அருகதை எனக்கு கிடையாது. ஆசைகள் நெஞ்சில் ஆயிரம் ஊஞ்சல் ஆடிடச் செய்தால் துயரேது. ஆண்டவன் போட்ட புள்ளியை மாற்ற கணவனாகினேன் மங்களம் காணாமல். மேடையேறினேன் பாடினேன் இனிமையில்லாமல்
மாலை சூடினேன் கணவனாகினேன் மங்களம் காணாமல் பூவோடு தான் பிறப்பது தேனே தேனே அரும்பாக நீர்ப்பது வீணே வீணே தனிமர வாழ்க்கை வாழ்கின்றோமே ஆண்டவன் போட்ட புள்ளியை மாற்ற அருகதை எனக்கு கிடையாது ஆசைகள் நெஞ்சில் ஆயிரம் ஊஞ்சல் ஆடிடச் செய்தால் துயரேது ஆண்டவன் போட்ட புள்ளியை மாற்ற பார்க்கிறேன் தவிக்கிறேன் தெய்வம் தரும் என்று கூட்டி கழித்தவன் கணக்கை சொல்கிறான் விதியே தெரிதென்று கேட்டு பார்க்கிறேன் தவிக்கிறேன் தெய்வம் தரும் என்று கூட்டி கழித்தவன் கணக்கை சொல்கிறான் விதியே பெரிதென்று உயிர் வாழ நீ கொடுத்தாய் பிறவி பிறவி இல்வாழ்வில் நான் தனிமை துறவி துறவி தென்றலின் பாதை தேடுகின்றேனே ஆண்டவன் போட்ட புள்ளியை மாற்ற அருகதை எனக்கு கிடையாது ஆசைகள் நெஞ்சில் ஆயிரம் ஊஞ்சல் ஆடிடச் செய்தால் துயரேது ஆண்டவன் போட்ட புள்ளியை மாற்ற என்ன பஸ்ல ஃபாரின்க்கு அடிச்சு போறேன் ஏன் என் மேல் நம்பிக்கை இல்லையா மல்லி சந்தான் நீங்க குச்சிக்கு போயிட்டு வாங்க நான் ஒரு முடிவு சொல்றேன் என் வாழ்க்கையே முடிவற்றதா போயிட்ட பிறகு முடிவாவது விடிவாவது அந்த முடிவை இப்பவே சொல்லலாம் மெடிக்கல் கான்பரன்ஸ்ல டாக்டர் சாலமனை மீட் பண்ணேன் கன்சல்ட் பண்ணேன் நான் கூட கேட்க மாட்டேன் டாக்டர் என்ன சொன்னார் வெல் ரிப்போர்ட் படிச்சாங்க பெருமை சந்தார் இத உங்க மாமியார் நேத்து எனக்கு பிரசன்ட் பண்ணாங்க பிரசங்கமே பண்ணிட்டாங்க டாக்டர் என்ன சொன்னார் தயக்கமாவும் இருக்கு பயமாவும் இருக்கு சொல்லு மாலினி பறவைகளுக்கு பயன்றாத விதவதைக்க முடியாது அப்புறம் பசியோட நிலைமை என்ன ஆகுறது பசுவோட நிலைமைக்காக நான் எதையும் ஒத்துக்க தயாரா இருக்கு டாக்டர் என்ன சொன்னார் தாழ முடியாத பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டா முடிவு நல்லதா இருக்குமா கெட்டதாவும் இருக்கலாம் இல்லையா மதில் மேல பூனைதான் பூனை எப்படி குடிச்சாலும் சரி முயற்சி பண்ணி பாக்குறேன் எப்படி கொச்சிக்கு போற இல்லையா போனது ஒரு தந்தி கொடுக்கறேன் என்ன சந்தான கார்பவத்துல செத்துட்டாங்க சந்தான இதை விட தாங்க முடியாத அதிர்ச்சி வேற எதுவுமே இருக்க முடியாது முடிவுக்கு வாங்க இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஆனா அந்த அதிர்ச்சிக்கு பிறகு ஏற்பட முடிவுக்கு நீ எந்த அளவுக்கு பக்கத்துடைய இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நிச்சயமா ஜாக்கிரதையா இருப்பேன் மாலினி சனிக்கு நம்ம சாயந்தரம் நான் தள்ளி கொடுத்துறேன் சந்தான் பெண்ணுங்க சனிக்கிழமை வயசுக்கு வரக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை கொடுங்கறேன் ஓகே நான் வரேன் பெஸ்ட் ஆஃப் லக்
ஆமா வாசந்தானா, நாளைக்கு தானே கொச்சிக்கு புறப்படுற? நாளைக்கு ஏகாதசி, அதனால நாளைக்கு மறுநாள் ரிசர்வ் பண்ணிருக்கோமா. ஃப்ளைட்ல தானே? ஃப்ளைட்னா வசூக்கு அலர்ஜி, அதனால ரயிலுக்கே ரிசர்வ் பண்ணிருக்கோமா. சந்தானம், வசூ ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கப்பா. சரி, வசூவை பத்தி டாக்டர் அம்மா என்ன சொன்னாங்க? தரைய மழுக தெரிஞ்ச ஆண்டவன் புள்ளி வச்சு கோலத்தை போட மறந்துட்டானே. என்ன செய்யறது, சில சமயத்துல நாம போட்ட கோலத்தை நாமே அழிக்க வேண்டியது. ஓ, கண்ணு கலங்க முடியா பேசிட்டு. சாரி சந்தான், கேஷா எடுத்து ஷேர் மார்க்கெட் ஷேண்ட கவனிச்சு பிசினஸ் பண்ணு. பாம்பு இறங்கு. சின்ன பாம்பு தானே, பெரிய பாம்பு உன முழுங்க போகுது. என்ன முழுங்க ஜீரணம் ஆகுதுன்னு அந்த பாம்புக்கே தெரியும். போடு அப்படி வா. அப்படி ஸ்ரீனிவாசா, இதான் காப்பாத்தணும். ஏகாதசி நல்ல நாள், உனக்கும் புண்ணியம், சபலம், எனக்கும் ஒரு விதத்துல நிம்மதி. பயமா இருக்கியா? ரெண்டு உழுந்ததுன்னா இம்மாம் பெரிய பாம்பு பத்தியா? அதுல பாதாளம் இப்பதான் உங்களுக்கு புரியுதா? வர வர உனக்கு உடம்பு சரியில்லை. தூக்கம் இல்லையா? இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசிமா. ஓஹோ, நான் மறந்துட்டேன். அம்மா, உங்களுக்கு அதிர்ஷ்டமான கை. மூணு கொடுங்கம்மா, இந்த ஆள் பின்னாடி நானும் வைகுண்டத்துக்கு போயிடுறேன். வைகுண்டத்துக்கு வகதி என்ன ஆறுது? சும்மா அறிய நீ ஒண்ணு. அம்மா, நீங்க போடுங்கம்மா, உங்க கை ராசியான கை போடுங்க. என் அதிர்ஷ்டத்தை சோதிக்கிறியா? சோதிக்கணுமா? சந்தான லட்சுமி ஆச்சே. சொர்க்க நஷ்டம் அதிர்ச்சி கொடுக்கும். இது பெரிய நஷ்டம்மா. அப்படின்னா பழகி போடு. டைம் ஆச்சு, ஏறுங்க. ஆமா டைம் ஆச்சு, அப்ப நான் சொல்லிட்டு புறப்படுறேன். போயிட்டு வரேன் டாக்டர்மா. தரமாமா, தரமாமி. தேங்க்யூ டாக்டர். வசு, இப்ப நான் போயிட்டு வரேன். சரிங்க. பிளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. என்னது? சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்றியா? என்ன சமயத்தரம் மேல ஃபாலோ பண்ணணுமா?
எதுக்கு அக்கா? வெரி குட் வெரி குட். நம்ம சந்தான வைஃப். ஓகேக்கா, இத ரயில்வே போன் மூலமா மெசேஜ் அனுப்பலாமே. இத போன் மூலமா சொல்ல முடியாதா? ஓகேக்கா, இதோ நான் பரப்பிட்டுட்டேன். ஓகே, நான் கொச்சின் மேல ஃபாலோ பண்றேன். எப்படியும் சந்தானத்துக்கு மெசேஜ் கொடுத்துறேன். ஓகே ஓகே. யாரையாவது கூப்பிட்டு ஒரு தென்னங்கத்தை வெட்டி கொடுக்க சொல்லுங்களேன். ரொம்ப அழகா இருக்கு செல்வம். ஊரறிய கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்ப போய் என் பொண்ணு வயசுக்கு வந்துட்டானு பச்சை பந்தல் போட போறியா? வெளியே சொன்ன சிரிக்க போறாங்க. வா வா. நெஞ்ச கோபுரத்துல இருந்து கலசமே விழுந்துடுமே. பெத்தவங்க கிட்ட சொன்னா வைத்தியக்காரி ஷாக் ட்ரீட்மெண்ட் என்ற பேரால எங்க மகளை சாகடிக்கவா உங்ககிட்ட அனுப்பிச்சு என்ன அந்த பெத்த வயிறு கேட்டா என்ன பதில் தருவேன்? வெல், எப்படியும் சந்திரவை அனுப்பிச்சிருக்கேன், பயப்பட வேண்டியதில்லை. Mm-hmm.
பாட்டி. காலங்களே கண் பாருங்கள், கவலை கண்ணீர் ஒரு புறம், காதல் சுகங்கள் மறுபுறம். வேலியிட்டு நிற்பதென்ன காலங்களே? இது ஆயிரம் மலர்களின் தோட்டம், இது ஆசையில் ஆடிடும் கூட்டம். இது ஆயிரம் மலர்களின் தோட்டம், இது ஆசையில் ஆடிடும் கூட்டம். இங்கு நாளுக்கு நாள் ஒரு நாட்டம், இது நடக்கும் வரை மனவாட்டம். அம்மான்னு நினைச்சு ஆசையா வளர்த்தானே, இதுக்காகவா இதுக்காகவா இவ்வளவு உயரமா வளர்த்தே? மக வாழ்வுக்கு பயன்பட வேண்டிய நீ அவன் சாவுக்கு பயன்பட்டையே. ஐயோ காலங்களே பாடாத பூவாத புஷ்பம், மழை பொழியாத நேரம். வீணையுண்டு தந்தி இல்லை, கோயில் உண்டு வாக்கல் இல்லை. யாரிட்ட சாபம், யாருக்கு லாபம்? காதல் மாதர்கள் வாழ்க்கை மலருவதென்றால் காலத்தில் கிறக்கணும் வாசல். தேதி குறித்து ஒரு பருவம் வருவதற்கு இறைவன் அருள் வேண்டும், தலைவன் துணை வேண்டும். சென்னம் கீட்டில் ஒரு தென்றல் தழுவி வர காலம் வர வேண்டும், கருணை தர வேண்டும். மரணப்படுக்கை இறைவனில் இலை
மிக பெண்ணும் மலராதிருந்தால் எப்படி வரும் மணமாலை? தாயின் மனதில் ஒரு சஞ்சலம் வந்தது, ஆறுதல் அடையாது, ஆனந்தம் கிடையாது. மகளின் வாழ்வில் ஒரு மங்களம் இல்லை, தாய்மை அடையாது, தனிமை தொலையாது. மலர்களின் தோட்டம் இதில் ஆசையில் ஆடிடும் கூட்டம். இங்கு நாளுக்கு நாள் ஒரு நாட்டம், இது நடக்கும் வரை மனவாட்டம்.